லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜி நாகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் வள்ளியம்மாள் தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ள நிலையில் ஆட்டோ ஓட்டுநரான மணிகண்டன் சரிவர சவாரிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கேப்பை பயன்படுத்தி மணிகண்டனின் பெரியப்பாவான நாகராஜ் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்றதோடு மணிகண்டன் வீட்டு செலவுகளையும் கவனித்து வந்திருக்கிறார். அனைத்து தேவைகளையும் 63 வயதான நாகராஜ் செய்து வந்ததால் பெரிய மாமனாரோடு வள்ளியம்மாளுக்கு பேச்சப்பானதாக தெரிகிறது. முன்னாள் ராணுவ வீரரான நாகராஜுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லாத நிலையில் தனது சேமிப்பு தொகையில் இருந்து 17 லட்சம் ரூபாயை செலவழித்து வள்ளியம்மாளுக்கு புதிய வீடு ஒன்றையும் கட்டி கொடுத்திருக்கிறார். இவர்களது தகாத உறவு தடையின்றி சென்று கொண்டிருக்க திடீரென தனது பிள்ளைகள் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டார்கள், இனி உறவை தொடர வேண்டாம் என வள்ளியம்மாள் தடைக்கல் போடும் வகையில் பேசியதாக தெரிகிறது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு இருவரும் ஒரு வாரம் பேசாமல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் வள்ளியம்மாளின் வீட்டுக்கு வேறு சில ஆண்களும் வந்து செல்வதாகவும் அவர்களோடு அவர் தகாத உறவில் இருப்பதாகவும் எக்ஸ் மிலிட்டரி மேனுக்கு அரசல் புரசலாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் ஆவேசமாக வள்ளியம்மாளின் வீட்டுக்கு வந்த நாகராஜ், உன் வீட்டுக்கு ஏன் மற்ற ஆண்கள் வருகிறார்கள், உன் மனைவி என்ன திருட்டு வேலை செய்கிறாள் என மணிகண்டனிடம் தகராறு செய்ததாக தெரிகிறது. தும்பை விட்டு வாளை பிடித்த கதையாக வள்ளியம்மாளை விட்டுவிட்டு மணிகண்டனோடு மல்லுக்கு நின்ற நாகராஜ் முதலில் மணிகண்டனை தீர்த்து கட்டினால்தான் வள்ளியம்மாளை தன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் என திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி அதே ஊரைச் சேர்ந்த பரணிக்குமார் என்பவரிடம் தனது மனக்குமுறலை நாகராஜ் கொட்டிய நிலையில் 2 லட்சத்தை வெட்டு வள்ளியம்மாள் உனக்குத்தான் என பரணிக்குமார் வாக்கு கொடுத்திருக்கிறார். பணம் என்ன பணம், அவள்தான் என் டார்கெட் என போன்பேயில் கேட்ட பணத்தை அனுப்பியிருக்கிறார் நாகராஜ். பல்காக பணம் வந்து சேர்ந்ததும் நல்லவன் போல பேசி மணிகண்டனை மது அருந்துவதற்காக கடந்த 1ஆம் தேதி பைக்கில் அழைத்து சென்றிருக்கிறார் பழனிக்குமார். கூடவே நாகராஜ் மற்றும் இன்னொரு நண்பரையும் பைக்கில் அழைத்து செல்ல ஊரின் ஒதுக்குப்புறமாக உள்ள மாந்தோப்பில் அமர்ந்து 4 பேரும் மது அருந்தி உள்ளனர். அளவுக்கு அதிகமாக மணிகண்டனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து போதையில் சுழல வைத்த பரணிக்குமார் கிணற்றுக்குள் பாம்பு இருப்பதாக எட்டி பார்க்க வைத்திருக்கிறார். அப்போது எட்டி உதைத்து மணிகண்டனையும் அவரது பைக்கையும் கிணற்றுக்குள் தள்ளிய 3 பேரும் அடுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர். 2 நாட்களுக்கு பின்னர் மணிகண்டனின் உடல் ஊதிய நிலையில் கிணற்றில் மிதந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மணிகண்டன் மற்றும் அவருடைய பைக்கையும் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொலை செய்தது நாகராஜ் மற்றும் அவனது கூட்டாளிகள் என்பது தெரிய வந்தது. எப்படி கொலை செய்தோம், என்ன காரணத்திற்காக கொலை செய்தோம் என்பதை ஒன்றுவிடாமல் நாகராஜ் வாக்குமூலமாக அளித்த நிலையில் 3 பேரையும் போலீசார் கோத்தாக கைது செய்தனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக போச்சம்பள்ளி செய்தியாளர் மூவேந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.